सच्चिदानन्दरूपाय हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः आगीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवत् तं हृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञः स्वराटि तेने ब्रह्महृदाय आदिकवये मुख्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथाविनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि ते तु सुमनसो दिव्याः खेचरैः अपवर्जिताः प्रसेदुश्च दिशः सर्वा अम्भांसि च मनांसि च तत्कर्दम आश्रमपदम् सरस्वत्या परिश्रितं स्वयंभूः साकं ऋषिभिः मरीच्यादिभिः अभ्ययात् भगवन्तं परं ब्रह्म सत्त्वेनांशेन शत्रुहन् तत्त्वसङ्ख्यानविज्ञप्त्यै जातं विद्वान् अजस्वराट् சபாஜயன் விசுத்தேன சேதசா தச்சிகீர்ஷிதம் பிரகிருஷ்யமானி அசுபிஹி கர்தமம் கர்தம பிரஜாபதி தேவகுதிங்கிற ஒரு அரச பெண்ணை கல்யாணம் பண்ணிண்டு அவர்களுக்கு வந்து ஒன்பது பெண்கள் பிறக்கிறார்கள் அதுக்கப்புறம் தேவஹூதிக்கு வந்து ஒரு அவர் களம்பிட போறாரே கர்தம பிரஜாபதி வந்து வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு அஹ் அதாவது பகவத் சிந்தனையில போக போறாருங்கிறது முன்னாடியே அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணதுங்கிறதுனால அவளுக்கு ஒரு ஒரு கவலை அண்ட் அட் தி சேம் டைம் அவளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ரிக்ரெட் இது என்ன நம்ம இத்தனை நாள் வந்து பக நீங்க எதை நோக்கி போகிறையாளோ அதாவது யாக்ஞவியர் ஆஹ் இது மைத்ரேய சம்பாதம் மாதிரி அந்த இடத்துல எதை நோக்கி நீங்க போகிறையாளோ அதை நான் வந்து தெரிஞ்சுக்காத விட்டுட்டேனேங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு மனசுல சோ அந்த பகவத் சிந்தனைய சொல்லி தரத்துக்கும் ஒரு வேணும் கேட்டு பிளஸ் ரிணத்திரயங்கள் மூன்றுத்தையும் வந்து தீர்க்கணுங்கிறதுக்காக ஒரு பிள்ளை வேணும் அப்போ கருதம பிரஜாபதி நினைவுபடுத்துறார் பகவான் வந்து தானே பிறக்க போறேன்னு சொன்னாரோ இல்லையோ அப்படின்னு சொன்னதுனால அந்த இடத்துல அஹ் குழந்தையா பிறக்குறார் பகவான் பிறந்த பொழுது அங்க எல்லா திக்குகளும் பிரசேதுகு அம்பாம்சி மனாம்சிட்ட ஜலங்கள் மனதுகள் எல்லாமே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது மனசுல வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் போ சந்தோஷம்னு மாத்திரம் இல்ல கிளாரிட்டி இட் செல்ஃப் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ் அதுதான் அங்க அது ஒரு ஒரு விதமான ஒரு சந்தோஷம் அந்த கிளாரிட்டி வரும் வ வந்துடுத்து அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல பிரம்மா கர்தமரனுடைய ஆசிரமத்துக்கு வரார் மரியீச்சை முதலிய முனிவர்களை அழை அழைத்து கொண்டு மத்த பிரஜாபதிகள் அவர்களையும் அழைத்து கொண்டு அங்க வரார் ஏன்னா ஒன்பது பெண்களுக்கும் வந்து இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ இல்ல அதுக்காக அவர் வந்து இப்போ பேச போறார் பிரம்மா உவாச்ச துவயாமே அபஜிதிஹி தாத்த கல்பிதா நிர்வியலீகதா என்னே சஞ்சகிருகே வாக்கியம் பவான் மானத மானயன் அஹ் பிரம்மா ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா துவயா மே அபச்சிதி ஹே தாத்த அப்பா அப்பாங்கிறது முன்னாடி நம்ம பல இடங்கள்ல பாத்துட்டு வரோம் இல்லையா தாத்தாங்கிறது ஒரு குழந்தைய ரெஃபர் பண்ற மாதிரி பிரம்மாவுக்கு எல்லாருமே குழந்தைகள் அதனால இங்க கர்தம பிரஜாபதியா ஹே தாத்த நிர்வியதா அஹ் எது மே வாக்கியம் சஞ்சகுருஹே பவான் மானத ஹே தாத்த குழந்த மானத மானத்தை கொடுக்கக்கூடியவனே இத்தனை பேரை கிரியேட் பண்ணிட்டு ஒரு பிரஜா விருத்திக்கு வழியே இல்லாத பண்ணிட்டா இருப்பாரு இந்த பிரம்மா அப்படின்னு ஒருவேளை ஏதாவது இருந்ததுன்னா அதற்காக இங்க மானதன்னு சொன்னாரோ அனுமோ ஆல்சோ அதுல ஒண்ணும் பெரிய ஒரு வேல்யூங்கிறது இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை ஆனா இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஏன்னா அவர் சொல்ல போறதே நான் சொன்ன வார்த்தைய நீ வந்து காப்பாத்தினியோ இல்லையோ எது மே வாக்கியம் சஞ்சக்ரிகை என்னுடைய வாக்கியத்தை என்னுடைய வேண்டுகோளை அஹ் மானையன்னு அதை வந்து அதற்கு ஒரு மரியா மரியாதை கொடுத்து கொண்டு என் வாக்கியத்தை சஞ்சக்ருகே என் வாக்கியத்தை ஏற்றுக்கொண்டாயோ மேலும் தது நிர்வியலீகதா மே அபச்சிதிகி துவயா கல்பிதா நீ என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை அதற்கு ஒரு மரியாதை கொடுத்து மே வாக்கியம் மான என்னுடைய வாக்கியத்திற்கு ஒரு மரியாதையை கொடுத்து பவான் செஞ்ச கிரகே என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர் என்பது என்பது என்ன உண்டோ எது தது அது எனக்கு ஒரு பெரிய அபச்சிதிகி பூஜையை செய்வதாக ஆகிவிட்டது ஒன்னால் துவயா மே எனக்கு பூஜா கல்பிதா கிருதா சோ கர்தம இருக்கிட்ட எப்படி சொல்றாருன்னா அபசித்திஹிங்கரிச்சு பூஜா கிருதா அது நிர்வியலீகதா நிஷ்கபட்டம் சம் அஹ் சங்கிரஹித்தவான் இத வந்து எப்படி எடுத்துக்கிறாருன்னா அந்த நிர்வியலீகதகா வாக்கியம் கர்த்தோட சேர்த்துக்கிறார் அந்த இடத்துல சோ எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும்னா ஹே தாத்த மானத பவான் மே வாக்கியம் மானையன்னு நிர்வியலீகத்தா சஞ்சக்ருஹே அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் சோ என்னுடைய வாக்கியத்திற்கு ஒரு மரியாதையை கொடுத்து அதை எந்த ஒரு கபடமும் இல்லாமல் நீங்க வந்து அப்படியே எடுத்துட்ட பத்தியா அதனால எனக்கு ஒரு பூஜை பண்ண மாதிரி இருக்கு வார்த்தையை கேட்டாலே வந்து அது வந்து ஒரு பெரிய பூஜை அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு அவர் சோ மே துவயா உன்னால் மே எனக்கு அபச்சிதேகி கல்பித்தா ஒரு பெரிய ஒரு பூஜையானது செய்யப்பட்டது என்னத்தினால ஏன்னா எது மே வாக்கியம் என்னோட வாக்கியமானது மானையன்னு அதை ம மரியாதை கொடுத்து நிர்வியலீகதா சஞ்ச ஒரு கபடமே இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே இந்த ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்கிறதுன்னு சொல்றது இல்ல அதுதான் பண்ணிட்டும் ஃபேஸ் இந்த எடுத்துக்கிறதுக்கு தான் நிர்வியலீ கதகான்னு அர்த்தம் இல்லாத என் நீ எடுத்துட்டே அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஆனர் பண்ண மாதிரி இருக்கு ஏதாவத்தேவ சுஷ்ரூஷா காரியாபித்தறி புத்திர கைகி பாடம் இது அனுமன்யேத கௌரவேண குரு ஒரு வச்சா இது ஒரு அர்த்தாந்திர நியாசம் மாதிரி அப்படி வைக்கிறார் பொதுவா இப்படிதான் வந்து பிள்ளைகளினால் தந்தையானவர் தந்தையின் இடத்தில் ஒரு சுஷ்ரூஷா என்பது செய்யப்பட வேண்டும் அவர் என்ன சொல்லாமல் சரி அப்படின்னு பண்ணிக்கிறது பண்றதோ பண்ணலையோ பல இடங்கள்ல வந்து அட்லீஸ்ட் மேலோட்டமா எஸ்ன்னு சொல்லிடுற ஓபன் கான்ஃண்டேஷன் இல்லாம இது வந்து கொஞ்ச காலம் வரைக்கும் அந்த ஒரு பிராக்டிஸ் இருந்தது இருக்கு சில இடங்கள்ல சோ ஏதாவதி ஏவ சுஸ்ரூஷா காரியா யாரால புத்திரி பிதரி புத்திர கைகி பிள்ளைகளினால் பிதறி அப்பாவினிடத்தில் அல்லது குருவினிடத்தில் இடத்தில் பிதறி பிதாங்கிறது இங்க வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன் லட்சனை மாதிரி ஒரு இண்டிகேஷன் மாதிரி எடுத்துக்கணும் இத வந்து அப்பாவினிடத்தில் மாத்திரம்ங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா ஒண்ணு ஜென்ரலைஸ் பண்ணும் பொழுது நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அர்த்தத்தை புத்திர கைகி பிள்ளைகளினால் பிதறி தந்தையினிடத்தில் பெரியோர்களினிடத்தில் ஏதாவது ஏவ காரியா இந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்ன அளவுக்கு அப்படின்னா கௌரவேன ஒரு மரியாதையுடன் குரோஹோ வச்சகா குருவனுடைய வாக்கியமானது அதனாலதான் இங்க குருன்னு மாத்திக்கிறார் அந்த பிதாங்கிற சப்தத்தை வெறும் அப்பான்னு எடுத்துட்டோம்னா இங்க குருங்கிறதோட கனெக்டே ஆகாது நமக்கு குருங்கரிச்சு அது ஆல் எல்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம் பொதுவா மென் விமென் எல்லா எல்டர்ஸையும் வந்து குருபி குருஜனா, அப்படின்னு ஒரு மென்ஷன் ஒரு பழக்கம் இருக்கு ஒரு பிரயோகம் இருக்கு பெரியோர்களினுடைய வாக்கியமானது கௌரவேன கௌரவத்துடன் பாடம் இது அனுமன்யேத பாடம் ரைட் சரி அப்படின்னு நம்ம அது அனுமதிக்கப்பட வேண்டிய வாக்கியங்கள் குரு ஒரு வார்த்தை சொன்னா பெரியோர்கள் ஒரு வார்த்தைய சொன்னா இம்மிடியட்டா இல்ல இல்ல அது சரியில்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு பதில பாடம் பாடம்னா அப்படின்னு ஒத்துக்கிறது தான் வந்து ஸ்டெப் ஏதாவதி இதுதான் சுஸ்ரூஷோ ஏதாவது சுஸ்ரூஷானாலே சுரோத்து இச்சா சுஸ்ரூஷா சுரோதும் இச்சானா என்ன கேட்கணுங்கிற ஆசை வரணும் கேட்டு என்ன சும்மா வந்து அது காதை விட்டு வெளில போறதுக்கு இல்ல கேட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் அங்க

பிரபாவைஹி ஸ்வைஹி பிரம்மீஷ்யந்தி அநேகதா உன்னுடைய இந்த குழந்தைகள் இருக்காளே பிரம்மா கர்தமர்ட்ட சொல்றார் உன்னுடைய இந்த பெண்கள் ஹே வத்ச குழந்தாய் இமாஹா ஹே சபிய சபியனா சபைக்கு தகுந்தவரே அப்படிங்கிறார் நல்ல நன்னடத்தை தெரிந்தவரே நல்ல நல்ல சீலம் நல்ல ஒரு கேரக்டர் உடையவர் சபியா நம்ம ஜென்ரலி வந்து டிக்னிஃபைடு அப்படின்னு சொல்லுவோம் சபாயம் உச்சிதம் என்ன ஒரு சபையில வந்து என்ன உச்சிதமான பிஹேவியர் உண்டோ அந்த மாதிரி ஒரு விவகாரத்தை கொண்டவர்னு அர்த்தம் ஹே சபிய இமாக இந்த தவ துகித்தரகா உன்னுடைய இந்த பெண்கள் சுமத்தியமாக அழகான ஆஹ் இடுப்பு சோ அழகாக இருக்கக்கூடியவர்கள் மத்தியமான இடுப்பு பிரதேசம் சோ அழகாக இருக்கக்கூடியவர்கள் ஸ்வைஹி பிரபாவைஹி ஏதம் சர்க்கம் அநேகதா பிரம்மயிஷியி ஸ்வைஹி பிரபாவைஹி தன்னுடைய பிரபாவங்களினால் அப்படின்னா இங்க வம்சைஹின்னு டிரான்ஸ்லேட் பண்றார் ஸ்ரீதர் சுவாமி பிரபாவம்னா நம்ம வந்து மகிமையினால் சொல்லிடுவோம் ஆனா இந்த பர்டிகுலர் மகிமைங்கிறது அர்த்தம் எடுத்துக்கூடாது உண்டு பண்ணுகின்ற சக்தி அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கிறோம் அந்த ஒரு ரூட் வேர்டோட மீனிங்ல இருந்து எடுத்துட்டு இருக்காரு ஸ்ரீதர சுவாமிங்க சோ வியுற்பத்தி படி பார்த்தோம்னா பிரபாவங்கிறதுக்கு வம்சைஹி சோ ஸ்வைஹி வம்சைஹி தன்னுடைய வம்சங்களினால் சர்க்கம் ஏதம் இந்த சிருஷ்டியை என்னென்ன பலவிதமான சிருஷ்டிய பண்ணணும்னு பிரம்மா என்னென்னலாம் மனசுல ஏற்பட்டு வச்சிருந்தாரோ அதுக்குதானே இந்த பிரஜாபதிகளை உண்டு பண்ணது சோ அப்படி இந்த சிருஷ்டியை அநேகதா பல்வேறாக பிரம்மஷ்யந்தி அதை வளர்க்க போகிறார்கள் உன்னுடைய இந்த பெண்கள் அதான் ऋषि मुख्यभ्य यथाशील यथारुचि अद्य दे हि यशो भुवि अतः आगैनाल இந்த இந்த மரிய தானே வந்திருக்காரு அவர் தனியா வரலையே எதுக்காக இப்ப இத்தனை பேர் ஐஷன் வந்திருக்காரு பிரம்மா சும்மா பிரம்மா இவரை கபிலரை பாக்குறதுக்கோ இல்ல கருதமர ஒரு ஹாய் சொல்றதுக்கோ வரலாங்க ஒரு இந்த ரிஷிகளை ஐஷன் வந்ததுக்கு காரணத்தை இங்க சொல்றார் இந்த ஸ்லோகத்துல அத ஆகையினால் ரிஷி முக்கியவியாக இந்த முக்கியமான இந்த மரிய முதலிய ரிஷிகள் இருக்காளே அவர்களுக்கு ஆத்மஜாகா பரிதேகி உன்னிடத்தில் பிறந்த உன்னுடைய பெண்களை பரிதேகி கொடு எப்படி கொடுக்கணும் யதாசீலம் யதா ருச்சி ரெண்டுத்தையும் அங்க போடுற ஒண்ணு யதாசீலம்னா அந்தந்த கேரக்டர் இந்தந்த கேரக்டரோட மேட்ச் ஆகும்னு உனக்கு தோணித்துன்னா அவளை வந்து அடுத்தது அவளுக்கும் ஒரு ஆசைங்கிறது உண்டு இந்த இடத்துல வந்து யதா ருச்சின்னு போடுறச்சு இட் இஸ் அ லிட்டில் டவுட்ஃபுல் கர்தமர்னுடைய விஷுக்கேத்த மாதிரியா இல்ல அந்த பெண்களினுடைய ஆசைக்கு ஏத்த மாதிரியா அப்படின்னு நம்ம இந்த காலத்து ஒரு அந்த காலத்துலயும் அப்படிதான் அவரவருக்கு இஷ்டப்பட்டவர்கள் இடத்துலதான் வந்து கொடுக்கறதுங்கிறது ஒரு நீ இருந்தது தானே தேவகூதி வந்து கருத கல்யாணம் பண்ணின்றதும் அந்த ஒரு ஒரு கான்செப்ட்ல தானே பண்ணிண்டா சோ அதனால எதாருச்சு அந்தந்த பெண்களுக்கு எங்க இஷ்டமோ அண்ட் அந்தந்த பெண்களினுடைய கேரக்டருக்கு ஏத்த மாதிரி அந்தந்த ரிஷிகளுக்கு ஆத்மஜாகா பரிதேகி உன்னுடைய பெண்களை நீ கொடு அத்திய இந்த கொடுப்பதனால் அத்ய புவி இன்னுடைய இல்ல அத்திய பரிதேகி இன்னைக்கு நீ குடுத்துடும் உன்னுடைய யசஸ்ஸானது புகழானது புவி விஸ்திருணி இந்த பூமியில் நீ உன்னுடைய யசஸை அஹ் விருத்தி செய் அப்படிங்கிற விஸ்திருணி விஸ்திருணின்னா விஸ்தாரமாக்கு உன்னுடைய யசஸ் ஏன்னா எந்த ஒரு ஜாதி எடுத்தாலும் சர்ப்ப ஜாத்தியா அதுவும் வந்து கர்தம பிரஜாபத்தானே வந்தது தக்ஷ எல்லா ஒவ்வொருத்தருடைய ஒரு இந்த ஒவ்வொரு பெண்களினால இருந்தும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரேஸ் வந்தது அதனாலதான் இந்த உலகத்துல இந்த பலவிதமான ஸ்பீஷிஸ் இருக்கு பிராணிகளினுடைய ஒரு விருத்தி ஏற்பட்டது அதனால கர்தம பிரஜாபதியை நம்ம நினைச்சுக்கிறோம் அவருடைய புகழ் இன்னி வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறீகத்தில் ஆத்மஜா பரிதேகி அத்திய விஸ்திருணி யசோ பூவி வேதாக மாதம் புருஷம் அவதிர்ணம் ஸ்வமாயூதானாம் சேவதிம் தேகம் விப்ராணம்

எனக்கு வந்து அவர் சா்ஷாத் ஈஸ்வரன் இங்கே கபில மகர்ஷியினுடைய கபிலராக ஒரு தேகத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கறத பிரம்மா சொல்றார் வேத அகா எனக்கு தெரியும் யார தெரியும் ஆத்தியம் புருஷம் வேத ஆதிபுருஷனாக இருக்கக்கூடிய நாராயணரை நான் அறிவேன் மாயையா அவதீர்ணம் அவர் ஆத்யா புருஷஹா அவர் தன்னுடைய மாயாசக்தியை ஏற்றுக்கொண்டு ஒரு அவதாரத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் அவதீர்ணம் இங்கு அவதாரம் செய்திருப்பவராக நான் அறிவேன் அஹம்பேத சோ யாரு எப்படிப்பட்ட பகவான தெரியும் ஆதி புருஷனாக இருக்கக்கூடிய பகவானையும் தெரியும் நம்ம ரெண்டாவது ஸ்கந்தத்துல பார்த்தோம் இல்லையோ எப்படி அவர் தப்பா தப்பான்னு சொன்னது கேட்டுது இவர் வந்து இவருடைய பிரம்மாவனுடைய ஆதி அஹ் சோர்ஸ் யாருன்னு போய் பார்த்தா அங்க பகவான பாக்குறார் அப்படி ஆதி புருஷனாக இருக்கக்கூடியவர் மாயையா தன்னுடைய மாயாசக்தியை மேற்கொண்டு அவதாரம் எடுத்து கொண்டிருக்காருன்னு எனக்கு தெரியும் அதுக்கு அபிஷ்டதம் பூதங்களுக்கெல்லாம் ஒரு நிதியாக இருக்கக்கூடியவர் எல்லா விதமான பிராணிகளுக்கும் அவர்களுக்கு இஷ்டமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இருப்பிடமாக இருக்கும் இந்த கபிலர்ங்கிற ஒரு ஒரு தேகத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் என்ன அதாவது பூதங்களுக்கு ஞான விஞ்ஞான யோகத்தினால அவர்களுடைய கர்மாவ கர்மத்தினுடைய ஒரு சமூகம் இருக்கு அதிலிருந்து விடுவிக்க போறாருங்கிறார் அதனாலதான் பூதானாம் சேவதினு இந்த இடத்துலயே சொல்லிடுறாரு இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அடுத்த ஸ்லோகத்துல வருது சோ பூதானாம் சேவதிகா பூதராசிகளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஷர் யாரு கபில மகிர்ஜி கபிலர் இல்லைன்னா உங்களுக்கு சாங்கியம்ங்கிறது கிடையாது அந்த சாங்கியம் வந்து பிரதானம் அல்லனா வச்சு அத்வைத்தமுங்கிறது கிடையாது ஸோ தேர் ஆர் இன்னை வரைக்கும் நம்ம அந்த சாங்கியத்தையும் படிச்சுட்டு இருக்கோம் அந்த அந்த ஒரு கான்செப்ட நமக்கு வந்து கொடுத்ததே கபிலர் தான் அதனுடைய பேஸ் அத்வைத்தனுடைய பேஸ் சாங்கியம் அத்வைதம் ஹெஸ் பில்ட் அப்பான் சாங்கியம் அதனால நமக்கு வந்து சாங்கிய தத்துவம்ங்கிறது ரொம்ப முக்கியம் படிக்கிறதுக்கு மேலும் அந்த பிரகிருதி விவேகம் இருக்கு அந்த அந்த அதாவது புருஷ விவேகம் ஒரு நமக்கு காமிச்சு கொடுத்ததே சாக்கியம் தான் சோ பூதானாம் சேவதி பிரா பிராணிகளுக்கு ஒரு பெரிய நிதி போல இருக்கக்கூடியவரும் தேகம்பிப்ராணம் ஆதி புருஷன் அவர் வந்து தேகத்தை எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனா தேகத்தை எடுத்து கொண்டு இங்கே கபிலராக இருக்கிறார் என்பதை நான் அறிகிறேன் கபிலம் அஹம் வேத வேதாகம் ஆத்தியம் புருஷம் அவதீர்ணம் சுமாயா பூதானாம் சேவதிம் தேகம் பிப்ராணம் கபிலம் முனே மேலும் அவர் எப்படி இருக்கார் ஞான விஜான யோகேன கர்மணாம் உத்தரஞ்சாஹா ஹிரண்யகேஷ பத்மாஷா பத்மபுத்திரா பதாம்புஜா சொல்லி மேல வேற அப்படின்னு என்ன அப்ப ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும் இல்லையோ விசேஷமான ஜானம் இது வெறும் ஞானம் அப்படி அர்த்தம் பண்ணா நமக்கு வந்து இது இல்லையே ஞானங்கிறதுக்கு சாஸ்திரோக்தம் ஞானம் புக்கிஷ் நாலெட்ஜ் அது ஞானம் சாஸ்திரங்கள்ல இருந்து நமக்கு என்ன ஒரு இன்டெலிக்சுவல் நாலெட்ஜ் வருதோ அது வந்து ஞானம் அவ்வளவுதான் அந்தந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது ஞானேன மோக்ஷகான்னு சொல்லும் அங்க அங்க ஜானம்ங்கிறது நம்ம அபரோக்ஷ ஜானத்தை எடுத்துக்கணும் அங்க ஸ்வயம் பிரகாஷஸ்வரூபத்தினுடைய ஜானத்தை எடுத்துக்கணும் ஒவ்வொரு இடத்துல கான்டெக்சுவலி நமக்கு வந்து வித்தியாசம் சொல்லணும் ஞான விஜான யோகேனன்னு சொல்லும் இந்த இடத்துல ஞானங்கிறத வந்து சாஸ்திரங்களினுடைய ஜானம் அதிலிருந்து வரக்கூடிய நமக்கு வந்து இப்ப படிக்கிறோமே பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யாங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் புக்கிஷ்

தேன அந்த உபாயத்தினால கர்மணாம் ஜட்டாக இப்போ தேர் கேன் பி டூ பார்க் ஒண்ணு நமக்கு சாஸ்திர சாஸ்திரத்தினால அதுக்கப்புறம் மனநம் மனநம் நிதித்தியாசனம் போய் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தேர் இஸ் அஹ் இது நமக்கு அதாவது ரெண்டு தியரிஸ் உண்டு அது இதுல எப்படின்னா உங்களுக்கு வந்து சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அதுக்கப்புறம் மோக்ஷம் இப்படி ஒரு பதத்தி இருக்கு இன் இன்னொரு பத்தி எப்படின்னா அந்த அந்த ஞானமுங்கிறது அந்த மோட்சமுங்கிறது எந்த ஸ்டெப்ல வந்தாலும் நமக்கு வரலாம் இது வாமதேவருக்கு வந்து கர்ப்பத்திலேயே வந்ததே உங்களுக்கு அகம் மனூர் அகம் சூரிய அவருக்கு வந்து கர்ப்பத்திலேயே ஏற்பட்டது அவர் எப்ப சிரவண மனநித்தி தேசனம் அதுக்கு வந்து முந்தின ஜென்மாவில் பண்ணிருப்பாருன்னு சில பேர் சொல்றாங்க இல்ல எந்த ஒரு ஸ்டேஜ்ல கூட சிரவணம் பண்ணிட்டு இருக்கிறச்சே திடீர்னு அந்த ரியலைசேஷன் வரலாம் நமக்கு தெரியாது இட் கேன் ஹாப்பன் அட் எனி மூமெண்ட் அது ஒரு பக்கம் சோ அதனால ஞானம்ங்கிறது ஒரு மார்க்கம் ஞான யோகேன விஜயான யோகேனங்கிறது அபரோக் மோக்ஷானம் வழியை தேர்ந்தெடுத்து மோட்சத்துக்கு போகலாம் அல்லது நம்ம பண்ணிட்டு இருக்கிற காரியம் திடீர்னு எப்போ வேணாலும் அந்த மோட்ச ஜான்கிறது வரலாம் அந்த ஆத்ம ஜானம் வரலாம் அதனால ஒரு அஹ் முக்திங்கிறது ஏற்படலாம் சோ இது ரெண்டுமே நமக்கு உபாயமாக இருக்கு ஞான யோகேன ஒரு உபாயத்தினாலும் ஒரு உபாயத்தினாலும் உத்தரன் கர்மனாம் ஜட்டாக கர்மாக்களினுடைய ஜட்டாக மூலானி அதாவது ஜட்டன்னு அதனுடைய மூலம் அந்த சோர்ஸ் என்னது வாசனா கர்மாவனுடைய நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம்னா அந்த காரியத்துக்கு ஒரு மூலம் இருக்கணும் ஒரு சோர்ஸ் இருக்கணும் அந்த சோர்ஸ் என்ன வாசனா எங்கேயோ நம்ம எத்தனையோ பண்ணிருக்கோம் அது வந்து போய் இருக்க ஸ்டாம்ப் மாதிரி இம்ப்ரெஷன் போட்டு மனசுல சூக்ம சரீரத்துல உட்காந்துட்டு இருக்கு அப்பப்போ அதுக்கு ஒரு உத்பூத்தம் ஏற்படும் அதுக்கு உண்டான ஏத்த மாதிரி நம்ம ஒரு காரியத்தை பண்றோம் ஏன் பண்ணேன்னு தெரியலன்னு திடீர்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இம்ப்ரெஷன் வாசனா சம்ஸ்காரம் அந்த சம்ஸ்காரம் அந்த நம்மள பண்ண வைக்கிறது அப்போ அந்த இருக்கக்கூடியது இன்வாலன்ட்ரியா சில விஷயங்கள் நம்ம எப்படி நம்மளால வந்து அதை போக்க முடியும் அப்படின்னா இந்த ரெண்டு வழி ஞான அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இட் ஹேப்பன்ஸ் இல்லையா சாஸ்திரத்தினால ஒன்னொன்னா ஒரு அபியாசத்தினால அபியாசினது கவுன் அந்த இடத்துல வந்து பிராக்டிஸ் பண்ணி 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 நம்ம ஒவ்வொன்னா விட்டு விட்டு மேல போகணும் அது ஒரு வழி இந்த ஞான விஜான யோகேன கர்மனாம் ஜடாகா இப்ப இத வந்து இப்படி போக்க முடியுங்கிறத காண்பிச்சது யாரு கபில உத்தரன்னு கர்மாக்களினுடைய சமூகங்களை கர்மாக்களினுடைய மூலத்தை வாசனாரூபமாக இருக்கக்கூடிய மூலத்தை வேரோடு எடுக்கின்றவராக இருப்பவரும் கபிலருக்கு தான் அட்ஜெக்ட் வந்த இடத்துல உத்தரன் அப்படின்னா உத்பாட்ட யிஷ்யன்ங்கிறார் ஃபியூச்சர்ல எடுத்துக்கணும் லட்டு கூட வந்து இம்மிடியட் ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏன்னா இவர் அடுத்தது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து தேவஹூதிக்கு அட்வைஸ் பண்ண போகிறார் அதனால அந்த அட்வைஸ் வந்து தேவஹூதிக்கு மொத்தம் அட்வைஸ் பண்றதுங்கிறது இல்ல நம்ம இன்னைக்கு படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஆகையினால பூத ராசிகளுக்கு இந்த கர்மாக்களினுடைய ஜடா மூலம் அத வேரோடு எடுப்பதற்குண்டான உபாயத்தை கொடுத்தவருங்கிறதுனால வேரோடு எடுக்கின்றவர் எடுக்க போகின்றவரான கபிலர் ஹிரண்யகேசகா தங்கமயமான ஒரு முடி அதாவது நல்ல பிளாண்ட் ஹேர் போல இருக்கு ஹிரண்யகேசா பத்மாஷா தாமரை போன்ற கண்களை உடையவர் அதுக்கப்புறம் பத்ம முத்ரா பதாம்புஜகா பத்ம முத்ரா பத்மத்தினுடைய ஒரு அஹ் முத்ரை சோ பத்ம முத்ரா யுக்தம் பதாம்புஜம் காலில தாமரை போன்ற ஒரு கால்கள் அதுல தாமரையனுடைய ஒரு சின்னமும் இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு அஹ் அதாவது ரெண்டு பாத்தும்பா இந்த கையில இந்த தாமரை சின்னம் இல்லைன்னா கால்ல வந்து இந்த தாமரை இருக்கும் பொழுது டூ டூப்பா ஒன்னு பெரிய ராஜாவா இருப்பா அல்லது பெரிய சன்னியாசியா இருப்பா இதுதான் ரெண்டு வழியின் பேரு அந்த தாமரையினுடைய ஒரு முத்ரைக்கு சோ பத்ம முத்ரா யுக்தம் பதாம்புஜம் தாமரையினுடைய முத்ரையை கொண்டதான திருவடி தாமரையை கொண்டவர் மேலும் கண்டினியூ ஆறுது இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியல ஏன்னா எல்லாமே பிரதமா விபக்தியில இருக்கு ஞான விஜயான யோகேன கர்மணாமுத்தரன் ஜடாகா ஹிரண்யகேஷா பத்மாஷா தாமரை போன்ற கண்கள் பத்ம முத்ரா பதாம்புஜா ஏஷ ஏஷா அப்படின்னு அதோட கனெக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து தேவஹூதியை பார்த்து அட்ரஸ் பண்றது முன்னாடி இங்க பாத்தா இந்த இடத்துல வந்து ஸ்ரீதர சுவாமி சொல்ற தேவஹூதி பிரதி ஆக திரிபிகி இந்த ஸ்லோகத்து பதினேழாவது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு தேவஹூத்திய பார்த்து அட்ரஸ் பண்றது அதனாலதான் பதினெட்டாவதுல அங்க வருது ஹே மாணவி அப்படின்னு ஏஷ மாணவி தே கர்ப்பம் பிரவிஷ்டா கைட்டபார்தனா அவித்யா சம்சய கிரந்திம் சித்வாகாம் காம் ஏஷஹா இவர் அதாவது முந்தின முன்னாடி சொன்ன அந்த எல்லா அட்ஜெக்டிவ்ஸையும் எடுத்துக்கணும் இங்க ஏஷா ஹே மாணவி மனோகனுடைய பெண்ணே தேவகூதி தே கர்ப்பம் பிரவிஷ்டா இது இவர் தான் உன்னுடைய ஒரு கர்ப்பத்திற்குள் நுழைந்தவர் கைடப அர்த்தனஹா இது வந்து வேற ஏதாவது ஒரு கல்பத்துல இருந்திருக்கலாம் தேவி மகாத்மத்தை எடுக்கும் பொழுது கைடபா மது கைடபா ரெண்டு பேர் ரெண்டு அரக்கர்கள் வந்து பகவானுடைய அந்த காதில இருந்து வந்த அந்த இதுவா தானே சொல்றோம் அஹ் அஹ் அழுக்கு அதுதான் வந்து அ அரசர்களர்களாக அஹ் சாரி அரக்கர்களாக வந்து பிரம்மாவை துன்புறுத்த பாக்குறா அடிக்க வரா அப்போ அப்போ வந்து பகவான் அஹ் பிரம்மாவை அடிக்க வரா அப்போ பகவான் படுத்துன்னு இருக்கார் யோக நித்ரையில இருக்கார் யோக நித்ரா மாயா மாயாசக்தி அந்த மாயாசக்தி அம்பாளா வந்து அந்த இடத்துல மது கேட்டபால கொல்ற ஆனால் பகவானுடைய யோகமாயை தான் தேவி ஸ்வரூபத்தை எடுத்துண்டு அங்க கைட்டபனை கொல்லதுனால பகவானுக்கே அங்க கைடப மது மதுவரிகிங்கிறோம் பகவான அஹ் மதுரி புகுங்கிறோம் கைட்டபரி புகு கைட்டப அர்தனஹா கைட்டபனை கொன்றவரான இந்த நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிற கல்பத்துல அந்த கதை வரலையே அப்படின்னா தேவி மகாத்மயத்துக்கு போகணும் அதுக்கு வேற கல்பாந்தர பேதங்கள் இருக்கு ஒவ்வொ எல்லா கல்பத்துலயும் எல்லா சதுர்யுகங்கள்லயும் எல்லாமே நடக்குங்கிறது அவசியம் இல்ல ஒவ்வொன்னுத்துக்கு ஒவ்வொரு விதமான ஒரு சம்பவங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் பிரம்மாவை பொறுத்தவரையில் அவருக்கு எல்லா கல்பத்தினுடைய ஒரு மெமரியும் அவருக்கு மைண்ட்ல இருக்கு அதனால பிரம்மா கர்தமர்கிட்ட பேசும் பொழுது கபிலரை பார்த்து கைட்டபாரதனகான்னு சொல்றதுல ஒன்னும் இது இல்ல தெர் இஸ் நோ டிஸ்கிரிபன்சி தேர் சோ கைட்ட கைட்டமனை கொண்டவ கொன்றவரான பகவான் தே கர்ப்பம் பிரவிஷ்டா ஹே மாணவி உன்னுடைய கர்ப்பத்திற்குள் நுழைந்தார் மனுவனுடைய பெண்ணே அவித்யா சம்சய கிரந்தின் சித்வா காம் விசரிஷ்யதி என்ன பண்ண போற இவருடைய வேலையே பின்னாடி என்னன்னா அவித்யா சம்சய அவித்யாங்கிற ரூபத்தை கொண்டதான சம்சய சம்சயன்னு டவுட் இல்லை இதுக்குதான் நமக்கு வியக்கியதா வேணும் அந்த இடத்துல ஏன்னா சில சமயம் ஒரு நம்ம வேற ஒரு டிக்ஷனரிய வச்சிருந்து நம்ம பொழுது அர்த்தத்துல வந்து சரிபட்டு வராது வியாக்கியாதா வந்து அந்த தன்மயத்துவம் ஆகி அவர் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது ஸோ இது கரெக்டா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு நமக்கு தோணும் ஏன் ஏன்னா அவளுக்கு அந்த ஒரு வேவ் லெங்குக்குள்ள போயிடுறா வியாக்கியாத்தா ஸோ தேர் ஏபிள் டு பிரிங் அவுட் மோர் இன்ஃபர்மேஷன் தென் வாட் நார்மல் டிக்ஷனரிஸ் வுட் டு சோ அவித்யா அவித்யாங்கிறது அக்ஞானம் இல்ல அக்ஞானம் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் அண்ட் ஸ்வஸ்வரூபத்தை பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு அக்ஞானம் அந்த அக்ஞானம் தான் அவித்யா அது என்ன பண்றது அந்த ஸ்வஸ்வரூப அக்ஞானம் சம்சயம் அது மாத்திரம் இல்லாமல் அது அதை குறிச்சு பலவிதமான மித்யா ஜானங்கள் நமக்கு இருக்கு இந்த ஒரு ஒரு விஷயம் இருக்க அவித்யா சம்சய கிரந்தி இந்த முடிச்சு இதுதான் கிரந்தி நம்ம ஹிருதயத்தை பைண்ட் பண்றது நமக்கு இட் இஸ் நாட் ஒன்லி இக்னரன்ஸ் தட் அஸ் தெர் இஸ் ஃபால்ஸ் நாலெட்ஜ் அந்த ரெண்டுத்தையும் போக்கக்கூடியதுதான் கூடியதுதான் ஞானம் ஞானம் நமக்கு வந்து வெறும் பிரமத்த மாத்திரம் போக்கக்கூடியது கிடையாது அஜ்ஞானத்தை மாத்திரம் போக்குறது இல்ல ரெண்டுத்தையும் போக்கணும் பிகாஸ் நமக்கு ரெண்டு விஷயக்கமான ஒரு விஷயம் ஆத்மாங்கிறது என்னன்னே தெரியலனு இருந்தா ஓகே அது ஒரு பக்கம் ஆனா தேகம்தான் ஆத்மா இல்ல இல்ல மனசுதான் ஆத்மா இல்ல பிரெயின் தான் ஆத்மா எவ்ரி ஆக்டிவிட்டி கோஸ் ஆன் இன் த பிரெயின் அதனால அதுதான் ஆத்மா இப்படின்னு பலவிதமான மித்யா ஜானங்கள் இருக்கு நான் வெறும் சரீரத்தை பொறுத்து சொல்றேன் ஐயோ என் புள்ளதான் எனக்கு உசுறுன்னு சொல்றவா எத்தனை பேர் இருக்கோம் நம்ம என்னையும் சேர்த்துதான் சொல்லிக்கிறேன் அதனால மாதிரி பிள்ளைய சொல்றது இருக்கும் அப்போ ஆத்மாங்கிறது அந்த இடத்துல வித் ரிகார்ட்ஸ் டு ஆத்மா அது இந்த சம்சய அண்ட் அவித்யா இது ரெண்டுமே ஸ்வஸ்வரூபத்தை கொண்ட ஒரு அஜானம் சம்சயங்கள் நித்யாஜானங்கள் இந்த நித்யா ஜானே தன்மயம் தவ ஹிருதய கிரந்தி இங்க ஸ்பெசிபிக்கா தேவகூத்திய பார்த்து சொல்றாரு உன்னுடைய அங்க தவங்கிறது இங்க இருந்து எடுத்துக்கலாம் வேணும்னா முந்தின லைன்ல தேங்கறத வச்சுட்டு தே ஹிருதய கிரந்தி சித்வா காம் விசரிசியத்தின்னு வச்சுக்கலாம் அதை வச்சுட்டுதான் இங்க ஸ்ரீதர சுவாமி மைண்ட்ல சொல்றார் தவ உன்னுடைய அவித்யா சம்சய கிரந்தி இதனால என்ன ஒரு ஹிருதயத்துல ஒரு முடிச்சு இருக்கோ அந்த ஹிருதயம் வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சையாக என்ன பேர்பட்ட ஒரு இதை வந்து எப்படி ஒரு அரை வரியில சொல்லிட்டார் கால் வரியில சொல்லி அந்த இடத்துல அவித்யா சம்சயம் கிரந்திம் சித்வா உன் உனக்கு மனசுல இருக்கக்கூடிய அந்த முடிச்ச அவர் அவுக்க போறார் உடைச்சு எரிய போறாரு யாரு கபிலர் சாட்சாத் பகவான் கபிலாவதாரத்தை எடுத்து உனக்கு அட்வைஸ் பண்ண போறார் பண்ணிட்டு காம் விசரிஷதி உலகம் பூரா சுத்த போறாரு இதே அட்வைஸ்

கர்தமர் ஏன் தெரியும் கபிலருக்கு இல்லையா கபிலருக்கு அப்பா அம்மா அப்படிங்கிறது வசுதேவரன் தேவக்கையும் கண்ணனுக்கு அப்பா அம்மா அப்படிதான் நமக்கு வேல்யூ அந்த இடத்துல அதே போல தே கீர்த்தி வர்தனஹாங்கிற உன்னுடைய கீர்த்தியை வளர்க்க போகின்றவராக இருக்க போகிறார் இவர் கந்தா தே கீர்த்தி வர்தனஹா கந்தா கந்தானா ஆக போகிறார் பிராப்சியதி அதாவது நீ இந்த உனக்கு கீர்த்தியை கொடுக்க போகின்றவராக ஆக போகிறார் அல்லது கபிலர் எனும் பெயரை கொண்டவராக ஆக போகிறார் யார் இவர் அயம் சித்தகணீஷா சித்தர்கள்னு ஒரு கூட்டத்தை எடுத்தோம்னா அவளுக்கெல்லாம் தலைவனாக நிற்கப் போகிறவர் கபிலர் சித்தகணாம் அதீஷகா சாங்கியாச்சாரியே சுசம்மதா சாங்கிய ஆச்சாரியர்கள் அதாவது பூர்வ சாங்கியம்ங்கிறது பல காலமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மதம் இவர் தான் சொல்றதுக்கு பதில அல்லது பின்னாடி வரக்கூடியவர்கள்னால பின்னாடி சாங்கியாச்சாரியான்னு யாரெல்லாம் நம்ம சொல்ல போறோமோ அவர்களால பெருமதிப்புக்குரியவராக இருப்ப இருக்க போகிறார் கந்தா லோகே உலகத்தில் அஹ் கபில இது ஆக்கியாம்கன் தான் கபிலர் எனும் பெயரை போகிறார் தே கீர்த்தி கீர்த்திவர்தனக உன்னுடைய கீர்த்தியை வளர்க்கின்றவனாக இருப்பவர் உம் யம் சித்தகணாதீஷா இந்த பிள்ளையானவர் சித்தக சித்தகணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்து கொண்டு சங்காச்சாரை ஆச்சாரியி பின்வரும் சாங்கிய ஆச்சாரியர்களினால் சுசம்மத நன்கு பூஜிக்கப்பட்டவராகவும் இருந்து கொண்டு தே கீர்த்தி வர்தனகா உன்னுடைய கீர்த்தியை வளர்க்கின்றவராகவும் இருந்து கொண்டு லோகே உலகத்தில் கபிலகா இது ஆக்கியா கபிலர் என்ற ஆக்கியான பெயர்

பிரம்மா இந்த மாதிரி அவ ரெண்டு பேரையும் ஆஷுவாசப்படுத்திட்டு நாரதரோடையும் சனத்குமாரர்களோடையும் திரும்பி போயிட்டார் அந்த ரிஷிகள் எல்லாத்தையும் இங்க விட்டுட்டாருங்கிறது தான் இங்க பாயிண்ட் அது ஒவ்வொரு எந்தெந்த ரிஷிக்கு எந்தெந்த பண்ண கொடுத்தானு அடுத்த ஒரு சில ஸ்லோகங்கள்ல வரப்போறது சோ தௌ ஆஷ்வாசிய தேவகூதி கர்தமர் இரண்டு பேரையும் ஆஷ்வாசிய ஆஸ்வாசப்படுத்தி விட்டு ஆஹ் குமாரைஹி குமாரைஹி சகான்னு நம்ம எடுத்துக்கணும் அந்த இடத்துல இந்த சஹாங்கிறது நாரதரோட போயிடும் சோ அதனாலதான் குமாரைஹி சஹா இத்தி சேஷகான்னு போட்டிருக்கு சோ சக நாரதா நாரத சஹித நாரதருடன் கூட ஆஹ் குமாரைகி சஹ சஹா சனத்குமாரர்களுடன் கூட கூடவும் ஹம்சஹா பிரம்மா ஹம்சேன யானேன தன்னுடைய அன்னபக்ஷியான யான யானத்தோட ஆஹ் உம் அதாவது அந்த யா யானம்னா வெஹிக்கல் அந்த ஒரு வண்டியோட அன்னப்பட்சி மேலதான் அவர் வந்தார் அன்னபக்ஷி மேல அவர் போறாரு எப்படி பகவான் கருடன் மேல வருவாரோ அது போல பிரம்மா இங்க அன்னபக்ஷியில போறார் அன்னபக்ஷியினால திரிதா பரமம் திரிதாம எய் தன்னுடைய அஹ் அஹ் மூன்றாவது தாம இங்க வந்து திரிதாமங்கறச்சே திருதீயம் தாம சுவர்கம் பூர்புவர் ஸ்வஹா அதுதான் ஸ்வர்கம் அஹ் அதையும் அல்லது பரம் ஆஹ் தசே அதையும் தாண்டி திரிதாம பரமம்மன்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல ஒரே வேர்டா எடுத்துக்கலாம் இல்லையா ஐ திங்க் ஒரே நிமிஷம் டெக்ஸ்ட்ல நான் தப்பா போட்டுன்னு இருக்கேன் என்ன ஒரே வேர்டா இருக்குன்னா அது பெட்டர் அப்படிதான் ஸ்ரீதர சுவாமி எடுத்துட்டு இருக்காரு திருதாம பரமம்னு திருதாம் நகா பரமம்ங்கிற மாதிரிதான் அர்த்தம் எடுத்துட்டு இருக்கார் உம் அஹ் அஹ் த்ரிதாமங்கிறது ஸ்வர்கம் ஸ்வஹா மூணாவது அஹ் உலகமாக இருக்கக்கூடிய ஸ்வர்கம் அந்த ஸ்வர்கத்தையும் தாண்டி பரமம் மேலோங்கி இருக்கக்கூடியதான பராம்காஷ்டம் மேலோங்கி இருக்கக்கூடியதான சத்தியலோகம் அதாவது ஏழாவது லோகம் பூர் ஸ்வர் மகா ஜனஹா தபஹா சத்தியம் இருக்கும் இல்லையோ சோ மூன்றாவது லோகமான ஸ்வர்கத்தை காட்டிலும் வசத்தியாக இருக்கக்கூடிய சத்தியலோகத்திற்கு எய் சென்றார் அப்படி இருக்கலாம் இல்ல ஏதாவது தேவர்களுக்கு பார்த்துட்டு போலாமே போற வழியில மூன்றாவது லோகமாக இருக்கக்கூடிய அந்த பெரிய சொர்க்கத்திற்கு அவர் சென்றார்னு எடுத்துக்கலாம் ஆனா ஸ்ரீதர சுவாமி இந்த இடத்துல சத்தியலோகம் எவ்வளவு போட்டிருக்கிறதுனால நம்ம சத்தியலோகம்னு தான் அதை எடுத்துக்கணும் சரியா சோ ஆஹ் இங்க மரீட்சியாதின்னு கூட மரீச்சி முனிவர்களும் வந்தாலே அவளை என்ன பண்ணார் அப்படின்னா விவாகார்த்தம் அவஸ்தாப்பிய நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய சனத்குமாரர்கள் நால்வர் நாரதர் இந்த அஞ்சு பேரோட அவர் கிளம்பினார் மரியச்சை முத முதலிய முனிவர்களை அங்க கல்யாணத்திற்காக விட்டு விட்டுட்டு சென்றார் சோ ஹம்சஹாங்கறிச்சு பிரம்மாவ சொல்றார் ஆஹ் தவு ஆஷ்வாசிய ஜகத் சிரஷ்டா உலகத்தை சிருஷ்டி செய்யக்கூடியவரான பிரம்மா அவ்விருவரையும் கர்தமர் தேவஹூதி இவா ரெண்டு பேரையும் ஆஷ்வாசிய ஆஸ்வாசப்படுத்தி விட்டு அதாவது பகவான் பிறந்திருக்கார் உனக்கு வந்து உன்னுடைய ஹிருதய கிரந்தியை உடைக்க போறார் இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஆஷ்வாசப்படுத்திட்டு தானே போறார் சாந்துவனப்படுத்திட்டு கிளம்புறார் குமாரைஹிய சகநாரதா ஹம்சஹா ஹம்சேன யானேன திருதாம பரமம் கய் கதே शतधृतौ क्षप्तः कर्दमः तेन चोदितः यथोदितं स्वदुहितृः प्रादात् विश्वसृजां ततः शतधृतौ गते सति हे क्षप्तः विदुररे मैत्रेयर्विदुरपातु सोल् मैत्रेयौ उवाचन् आरम्भम् தைரியம் வச்சுக்கலாம் இல்ல திருத்தினார் நூறு விதமான ரூபங்களை கொண்டவர் நூறுங்கிறது வெறும் ஒரு கணக்கு அது வந்து நிஜமாவே ஒன் ஹண்ட்ரட்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இந்த இடத்துல பல்வேறான ஒரு மனோநிலையை கொண்டுதானே பலவிதமான சிருஷ்டிகளை செய்தாருங்கிறோம் இந்த ஒரு ரூபத்தை எடுத்துட்டார் இரவுங்கிற ரூபத்தை எடுத்து அசுர சிருஷ்டி பண்ணார் பல பகல் ரூபத்தை எடுத்துட்டு பண்ணார் அப்படி நூறு விதமான ரூபத்தை கொண்டவராக இருப்பவர் பிரம்மா இந்த சததிருதிங்கிறது சததிருதி பூஜிதன்னுட்டு நிறைய பாட்டுகள்ல பாப்பேன் நீங்க அந்த இடத்துல வந்து பிரம்மாவினால பூஜிக்கப்பட்டவரா இல்லைன்னா இந்திரன்னு ஒரு அர்த்தம் இருக்கு சதத்ருதிக்கு திருத்தினா யாகங்கள்னு சததிருதி சதமன்யு அந்த மாதிரி வரும் பொழுது இந்திரனுக்கும் போகிறது பிகாஸ் திருதிங்கிறச்ச யாகம் நூறு யாகம் பண்ணா இந்திர பதவி சோ சதத்ருத ஆனா இந்த இடத்துல கான்டெக்டுவலி நமக்கு வந்து பிரகிருதத்துல பிரம்மாவைதான் குறிக்கிறதுனால சதத்ருதவதைய சதி பிரம்மா சென்ற பொழுது கர்தமகா தேன சோதிதா பிரம்மாவனால் பிரேரணை செய்யப்பட்டவராக இருந்து கொண்டு கர்தமர் யதோதிதம் அவரால் எவ்வாறு கூறப்பட்டதோ அவ்வாறு தத்தகா பிறகு சுவதுகித்ருகு தன்னுடைய பெண்களை விஸ்வஸ் விஸ்வ சிரஜாம் உலகத்தை சிருஷ்டி செய்ய போகின்றவரான அந்த மரியை முதலியவர்களுக்கு பிராதாத் கொடுத்தார் தன்னுடைய பெண்களை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தார் யார் யாருக்கு யார் யார கொடுத்தாருங்கிறது அடுத்தது கதே சதத கர்தமஸ்தேன சோதித யதோதிதம் கூறியவாறு சுகித்ருகு தன்னுடைய பெண்களை பெண்களை பிராதாத் விஸ்வ சிருஜாம் யார் யாருக்கு மரீச்சையே கலாம் பிராதாத் ஒவ்வொன்னும் இது வந்து அப்படியே தான் இதுல ஒன்னும் பெரிய இது கிடையாது இதுல சோ மரீச்சிக்கு கலாங்கிற பெண்ணை கொடுத்தார் பிராதாத் அனசூயாம் அத அத்திரையே அத்திரிக்கு அனசூயா அஹ் அனசூயாவை அத்திரியனிடம் அதாவது சதுர்த்தியில இருக்கிறதெல்லாம் ரிஷிகள் அந்த ரிஷிக்கு தன்னுடைய பெண்ணை துதியால இருக்கு சோ மரீச்சையே மரீச்சின் மரீச்சிக்கு கலாங்கிற பெண்ணை பிராதாத் கொடுத்தார் அத பிறகு அத்திரையே அத்ரிக்கு அனசூயாம் பிராதாத் அனுசூயாவை கொடுத்தார் நமக்கு அத்ரி அனசூயா தான் ராமாயணத்துல வரா ஸ்ரத்தாம் அங்கிரசே அயச்சது ஷரத்தாங்கிற பெண்ண அங்கிரஸ் மகரிஷிக்கு தந்தார் புலஸ்தியாய ஹவிர்புவம் ஹவிர்பூங்கிற பெண்ண புலஸ்தியருக்கு கொடுத்தார் புலக புலஸ்தியருங்கிறத பௌலஸ்தியர் ராவணன் ராவணனுடைய குலம் புலஸ்தியர்ந்து தான் வந்திருக்கு அப்புறம் விஸ்ரவசு விஸ்ரவசனுடைய புள்ள ராவணன் அந்த புலஸ்தியர் தான் புலகாய இதுவும் அசுர தைத்தியர்களம் சொல்ல முடியாது அவளும் வந்து பிரம்மாவனுடைய ஒரு வழியில இருக்கிறவாதான் சில பேர் அதுல வந்து நல்ல விதமா இருப்பா நம்ம விபீஷணன் மாதிரி சில பேர் வேற விதமா போறா அவரவருடைய ஒரு மனோபாவத்தை பொறுத்து புலகாய யுக்தாம் கதின் யுக்தானா நல்ல ஒரு நன்னடத்தை உடையவளாக இருப்பவள் அப்படி நல்ல சத்விஷயத்தில் சேர்ந்து இருக்கக்கூடியவளாக இருக்கும் அவள் பதிவிரதா பதிவிரதையாக இருக்கும் கதி அப்படின்னு அவளுக்கு பேரு அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணை புலகாய அதே கிரதூங்கிற பிரஜாபதி பிரஜாபதிக்கு சதீம் கிரியாம் நல்லவளாக இருக்கக்கூடிய கிரியாங்கிற பெண்ணு கிரியாங்கிறது பெயர் இங்க கதிங்கிறது பெயர் சதிங்கிறது இந்த இடத்துல அவளுக்கு உண்டான அப்ஜெக்டிவ் சோ சதி நல்லவளாக இருக்கக்கூடிய கிரியாம் கிரியைங்கிற பெண்ணை கிரதவே கிரத்துங்கிற பிரஜாபதிக்கு கொடுத்தார்

அதர்வனே அதர்வன் அதர்வாங்கிறது ஒரு ரிஷி அவருக்கு சாந்திங்கிற பெண்ணை கொடுத்தார் யயா எந்த ஒரு பெண்ணினால் யஜா விதன்யத்தை சமிருத்தா கிரியத்தை வித்தன்யத்தை யஜ்யமானது சாந்திங்கிறது யாகத்திற்கு அஹ் அதிர்ஷ்டாத் தேவதா சாந்தி அதிர்ஷ்டாத்ரீம் தேவதாம் இத்திய ரிஷி அந்த ரிஷிக்கு சாந்திங்கிற அதிர்ஷ்டாத்திர தேவதாவை கொடுத்து அவதான் யாகத்திற்கு அதிர்ஷ்டாத்திர தேவதாவா இருக்கா ஆகையினால அவ ரெண்டு பேர் மூலியமாக யாகம்ங்கிறது நல்ல சமிருத்தியை அடைந்தது விப்ரஷபான் கிருத உத்வகான் சதாரான் சமலாலயத் கர்தமகான்னு எடுத்துக்கணும் கனெக்ஷன் சோ கர்தமர் இந்த விப் பிராமணர்களுக்கு நடுவுல ரிஷபன அர்த்தம் பிராமணர்களுக்குள் இருக்கக்கூடிய சிரேஷ்டர்களாக இருக்கும் அவர்களை கல்யாணம் செய்தவர்களாக சதாரான் தன்னுடைய அவரவருடைய மனைவிகளுடன் கூட இருக்கும் அந்த ரிஷிகளை கிருத உத்வகானு சதாரான் விப்ரஷபான் கல்யாணம் செய்தவர்களும் மனைவியுடன் கூடினவர்களுமான கூடினவர்களுமானோத்தமர்களைாலயோஷித்தவான் அவர்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக மரியாதை செய்தாருங்கிறது அங்க ததா தே ரிஷய்திருத்ததாரா நிமந்திரிய தம் பிராதிஷ்டன் நந்திம் ஆபன்னாக ஸ்வம் ஸ்வம் ஆசிரம மண்டலம் ததா பிறகு ஹே கத்தா அந்த ரிஷிகள்லாம் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு தன்னுடைய மனைவிகளுடன் கூட விடை பெற்றுக் கொண்டு ரொம்ப சந்தோஷத்தோட நந்திம் ஆபன்னாக சந்தோஷத்தை அடைந்தவர்களாக பதம் ஆசிரம மண்டலம் தன்னுடைய அவரவருடைய ஆசிரமத்திற்கு பிராத்திஷ்டன் கிளம்பினார்கள் சோ எல்லா ரிஷிகள்லாம் மரீச்சை முதலிய ரிஷிகள் வந்த பொழுது அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெண்ணை கொடுத்து விட்டார் கர்தமர் அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் பண்ணி வச்சார் தட் இப்போ அவர்களுக்கு மரியாதை செய்து அவர்களுக்கு ஒரு பூஜையை செய்து ஒரு சத்காரங்கள் என்ன மரியாதை உண்டோ அதை செய்த பிறகு தேரிஷையாக அந்த ரிஷிகள் எல்லோரும் கிருததாராக மனைவிகள் மனைவிகள் அடைந்தவர்களாக தம் நிமந்திரிய தம்ங்கிறது இங்கே கர்தமர் கர்தமரிடம் விடை பெற்று கொண்டு நந்திம் ஆபன்னாக நந்தின ஹர்ஷம் சந்தோஷம் சந்தோஷத்தை அடைந்தவர்களாக ஸ்வம் ஸ்வம் த அவரவருடைய ஆசிரம மண்டலம் பிராதிஷ்டன் அப்படின்னா கிளம்பினார்கள் பிரதிஷ்டத்தைனா பிரதிஷ்டான் பிரஸ்தான் கியா அப்படின்னு சொல்ற மொழி அந்த டிபார்ச்சர்னு அர்த்தம் தே ஸ்டார்ட் டுவர்ட்ஸ் தேர் ஆசிரமம் சரியா பாகீஷா எஸ் வதனை லக்ஷ்மி எஸ் வக்ஷசி எஸ் ஆஸ்தே ஹிருதே தம் பிரசிம்ஹம் அஹம் பஜே